வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்துட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும்ட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மொதல் நாளே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம அப்போ தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். நம்ம வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுப்போம். இன்றைக்கி நைட்டு சாயந்தரத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடியே வந்துட்டு நமக்கு ஃப்ரூட்ஸு, அரிசி, பருப்பு, உப்பு, கொஞ்சம் பணம், வீட்டில் என்ன நகை இருக்கோ கொஞ்சம் வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம இந்த கண்ணாடியில் முழிச்சுட்டு இந்த இதெல்லாம் நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாமிக்கிட்ட இல்லை வெளியில் எல்லாமே வாசித்தளித்து நல்லா மாக்கோலம் போட்டுடலாம். மாக்கோலம்லாம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். இப்போ எங்கள் கல்ஃபில் வந்துட்டு அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த அறுசுவை உணவில் நம்ம எது வேணால் நம்ம சமைக்கலாம், எல்லாமே இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி நம்மளால் சமைக்க முடியலன்னா நம்ம எல்லாமே சேர்த்து ஒரே சாதமாக நம்ம கிண்டிடலாம். பிஸ்மில்லாபாத் மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி நம்ம கிண்டி வச்சிடலாம். அப்படி உள்ளாட்டினா ஏதாவது ஒரு பாயாசம் இல்லை மாங்காய் பச்சடி அந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம். அந்த மாங்காய் பச்சடியிலே வந்துட்டு நமக்கு காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே வந்துடும். வேப்பம்பூ ரசம் கூட வைப்பாங்க, கசப்பும் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட நம்ம படைச்சிட்டு நம்மளும் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா மாற்றம் வரும்னா எனக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ளே கண்டிப்பாக மாற்றம் வரும். நம்ம இதெல்லாம் செஞ்சோமான்னு நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஒரு கேரளா ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே முன்னாடி ஒன்றா தான் இருந்தோம். ஸோ அவங்க இன்னும் அந்த கல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம தான் அதை கைவிட்டுட்டோம். ஸோ இது மாதிரி நம்மளும் செஞ்சு நம்ம லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நாளைக்கு வந்துட்டு என்னோடய தமிழ் புத்தாண்டு வீடியோ போடுறேன். Bye.